தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழகம் புதுச்சேரியில் 23ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல்லில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும். திருப்பத்தூர், கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல்லிலும் 2 நாட்கள் கனமழை பெய்யக்கூடும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் பந்தலூர் நடுவட்டத்தில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கர்நாடக கடலோர பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகளில் 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். குமரிக்கடல் பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். எனவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. விலைவாசி உயர்வு, ஜிஎஸ்டி வரி விதிப்பு ஆகியவற்றை கண்டித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் நடவடிக்கையும் பாதிக்கப்பட்டன. மழைக்கால கூட்டத்தொடரின் 2வது நாளான இன்று இரு அவைகளும் கூடின. விலைவாசி உயர்வு, ஜிஎஸ்டி வரி விதிப்பு அதிகரிப்பு உள்ளிட்டவற்றை கண்டித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் மக்களவையில் முழக்கங்களை எழுப்பினர். தடையை மீறி கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி போராட்டம் நடத்தினர். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. புதிய விதிகளின்படி அவை உறுப்பினர்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி போராட்டம் நடத்தக்கூடாது என சபாநாயகர் ஓம் பிர்லா எச்சரித்தார். எனினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் பிற்பகல் 2 மணி வரை அவையை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். இந்நிலையில் மதியம் 2 மணிக்கு மக்களவை, மாநிலங்களவை நடவடிக்கைகள் மீண்டும் துவங்கியுள்ளன. हर विषय पर, हर मुद्दे पर आपको चर्चा करने का पर्याप्त समय, पर्याप्त अवसर देता हूं। सभा की कार्रवाई आज दोपहर 2 बजे तक के लिए स्थगित की जाती है। காவல்துறையினர் பயன்படுத்தும் தனிப்பட்ட வாகனங்களில் போலீஸ் என போர்டு அல்லது ஸ்டிக்கர்களை வைக்கக்கூடாது என்று தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி வழக்கு ஒன்றின் விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பித்தது. அதில் காவல்துறையினர் தங்கள் சொந்த வாகனங்களில் போலீஸ் என்ற ஸ்டிக்கரை பயன்படுத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது. மேலும் காவல்துறையினரின் சொந்த வாகன கண்ணாடிகளில் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதையடுத்து தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு அனைத்து காவல்துறை உயரதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகளை காவல்துறையினர் அனைவரும் பின்பற்ற அறிவுறுத்தியுள்ளார். காவலர்கள் வாகனங்களில் உள்ள போலீஸ் போர்டு மற்றும் ஸ்டிக்கரை உடனே அகற்றவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் உத்தரவை பின்பற்றியது தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் உயரதிகாரிகளுக்கு ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான டுவிட்டர் பதிவில், கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் தமிழக மக்களுக்கு அரசு ஏற்கனவே சொத்து வரியை உயர்த்தி சுமையை ஏற்றியுள்ளது. இந்நிலையில் தற்போது மின் கட்டணத்தையும் உயர்த்தி மக்கள் தலையில் கடும் சுமையை அரசு சுமத்தி இருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார். தமிழக வரலாற்றில் இந்த அளவுக்கு மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று விமர்சித்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் மின்கட்டண உயர்வை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மின்கட்டண உயர்வு தொடர்பாக ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலவச மின்சாரம் பெறுவோர் தவிர மற்ற அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவார்கள் என்றும், பொதுமக்களால் மின்கட்டண உயர்வை தாங்கிக் கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். மின்வாரிய இழப்புக்கு நிர்வாக சீர்கேடுகளே காரணம் என்று கூறியுள்ள ராமதாஸ், யாரோ செய்த தவறுகளுக்காக மக்களை தண்டிப்பது எந்த வகையில் நியாயம் என்று வினவியுள்ளார். அதிகபட்சமாக 52% வரையில் மின்கட்டணத்தை உயர்த்துவது நியாயமற்றது என்றும், மின்கட்டண உயர்வுக்கு அரசு கூறும் காரணங்களை ஏற்க முடியாது என்றும் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மின்கட்டண உயர்வால் விலைவாசி உயரும் என்று கவலை தெரிவித்துள்ள கோவை மாவட்ட மக்கள் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா டைம் முடிஞ்சு இப்போதான் மீண்டுட்டு வர சூழ்நிலையில் இவங்க திரும்பவும் இந்த மின்கட்டண உயர்வு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுங்க. வரும் காலகட்டத்தில் வந்து இந்த கோவை மாவட்டம் வந்து ஒரு
நகரமாக இருக்கிறத வந்து முடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது சரிங்களா. அதனால் நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் தமிழக முதல்வருக்கும் மின்துறை அமைச்சருக்கும் ஒரு கோரிக்கையாக கூட வச்சுக்கிறேன். இது மக்களை வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்குற மின்கட்டண உயர்வாக இருந்துட்டுருக்குது. தயவு கூர்ந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த மின்கட்டண உயர்வை தயவு செய்து திரும்ப பெற வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். விசைத்தறியாளர்களுடைய மின்கட்டணமும் உயர்த்தியிருக்கிறாங்க, உற்பத்தியாளர்களுடைய மின்கட்டணமும் உயர்த்தியிருக்கிறாங்க. அனைத்து மின்கட்டணமும் உயர்த்துற காரணத்தினால விலைவாசி ஏற்றம் அதிகமாயிட்டிருக்கு, பொதுமக்களுக்கு வந்து அதிக பாதிப்புகள் ஏற்படுங்கிறது வந்து ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சின்னாவூரில் மேக வெடிப்புடன் பெய்த கனமழையால் வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. அம்மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சின்னாவூர் அருகே உள்ள ஷல்கார் கிராமத்தில் மேகவெடிப்பால் கனமழை கொட்டி தீர்த்தது. இடைவிடாது பெய்த கனமழையால் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்கள் மண்ணிலும் புதைந்தன. கனமழையால் வீடுகளும் சேதமடைந்திருப்பதால் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா மாநிலம் சந்திராபூரில் பெய்து வரும் கனமழையால் அப்பகுதியை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தாழ்வான இடங்களில் சிக்கிய மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பள்ளியில் நிகழ்ந்த வன்முறை தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். கள்ளக்குறிச்சி கனியாமூரில் உள்ள சக்தி பள்ளியில் பிளஸ் டூ வகுப்பு மாணவி உயிரிழந்ததற்கு நீதி கேட்டு கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் ஆய்வு செய்த அமைச்சர்கள் ஏவா வேலு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்றனர். உள்துறை செயலாளர் பணீந்திர ரெட்டி, காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு மற்றும் உயரதிகாரிகளுடனும் முதல்வர் ஆலோசனை நடத்தினார். வன்முறைக்கான காரணம் மற்றும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே வன்முறையில் காயமடைந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள காவலர்களிடம் விழுப்புரம் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி கோமதி, திருவண்ணாமலை சிபிசிஐடி ஆய்வாளர் தனலட்சுமி ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து பள்ளியில் மாணவியின் உடல் கிடந்த இடத்திலும் ஆய்வு செய்தனர். கனியாமுத்தூர் சக்தி பள்ளி பிளஸ் டூ மாணவி ஸ்ரீமதி மரணத்திற்கு நீதி கேட்டு மெரினாவில் போராட்டம் நடத்த மாணவர் அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கு சமூக வலைதளம் மூலம் அழைப்பு விடுக்கப்படுவதாக தகவல் வெளியானது. இது தொடர்பாக சென்னையில் 4 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மெரினா கடற்கரை முழுவதும் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கடற்கரை முழுவதும் ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்படுவதும் வாகனங்களிலும் சோதனையிடுகின்றனா்.